வெல்கம் ஃப்ரண்ட்ஸ் டாடா டூ ஃபோர் செவன் தமிழ் சேனல் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா மின்னோட்டவியலை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சில இதெல்லாம் நோட் பண்ண எடுத்து வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு கொஷின் வருங்க நீங்கள் என்டிபிசி எழுதுனாலும் சரி டிஎன்பிசி எழுதுனாலும் சரி எஸ்எஸ்சி எழுதுனாலும் சரி ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ ரீகால் பண்ணிக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த ஆஃபர் பார்த்திங்கனா வந்து எவ்வளோ தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் ப்ளஸ்ஸு ஃபைவ் பர்சன்ட் அண்ட் ஆஃப் ஓகேவா டோட்டலாக தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்ன கோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ் த கோட் சக்ஸஸ் என்ற கோடை யூஸ் பண்ணிக்கங்க சக்ஸஸ் என்ற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் லைவ் கிளாஸஸ் டெஸ்ட் சீரீஸ் ஈ புக்ஸ் வீடியோ கோர்சஸ் வந்து பை பண்ணிக்கலாம் சாரி இன்கேஸ் சார் எனக்கு பர்சன்டேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் வந்து டூ த்ரீ ஒன் ஒய் டூ த்ரீ ஒன் என்ற கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னீங்களா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் ஓகேவா டோட்டல் எவ்வளோ ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி ப்ளஸ் கூட மேக்சிமம் கிடைக்கிறதானே பாசிபிளாக இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிச்சுட்ருங்க ஓகேங்களா இந்த காம்பிட்டேட்டிவ் ஃபீல்டில் படிக்கிறவங்க ரொம்ப வெறித்தனமாக படிங்க ஸோ ரொம்ப சூப்பரான டைம் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்ட்டே படிச்சிட்ருப்பாங்க இப்போ வே வேலை இல்லாததுனால வீட்லேருந்தே படிச்சுட்டு நல்லா வெறித்தனமாக படிச்சுருப்பாங்க நல்லா டெஸ்ட் போடுவாங்க ஸோ படிச்சுன்னு படிப்பே வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறவங்க ரொம்ப வெறித்தனமாக பண்ணிக்கேன் புரிஞ்சுதுங்களா நிறைய டெஸ்ட் போடுங்க ஓகேங்களா டெஸ்ட்டு தான் ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா சரி போலாம் பாருங்கள் இதை பாருங்கள் எஸ்எஸ்சி சிஜிளுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஓகேவா இந்த வருஷத்துல தான் போயிட்டுருக்கு ஓகேவா மே எப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே டுவெலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ லிட்டில் பிட் ஆஃப் அமௌண்ட்டு தாங்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபி ஒன் ஃபோர் டபுள் நைன் ஒன்லி ஓகேவா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டுமே உங்களுக்கு வேலிடிட்டி பாருங்கள் வேலிடிட்டி எவ்வளோன்னா டுவெல் மந்த்து ஒன் இயர் ஓகேவா ஒன் இயர்க்கு மட்டுங்க ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு சீரீஸ் நீங்கள் க்ளாஸஸ் ஓகேவா எல்லாமே வாட்ச் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் ஸ்டூடெண்ட்க்கு ஓகேங்களா சார் நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள் ஸோ விருப்பம் உள்ளவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சார் அடுத்து பாருங்கள் மின்னோட்டவியல் ஓகேவா எலக்ட்ரிசிட்டி ஓகேவா ரொம்ப 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 முக்கியமான டாபிக் ஸோ இதில் இருந்து நிறைய விஷயம் சொல்ல போகிறேன் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டு பாருங்கள் மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகிறான் ஓகேங்களா ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டுங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்களா ஒரு எக்ஸாம் இது எக்ஸாம் எழுதுறவங்களை கேட்டால் தான் கரெக்டாக சொல்லுவாங்க மீதி எதுக்கும் எதோட கம்பேர் பண்ணலையும் ஒன்லி வந்து கவர்மெண்ட் எக்ஸாமோடு நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் ஒரு எக்ஸாமில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எனி ஒன் டிஎன்பிஎஸ்சி ஆர் ஏஎஸ்எஸ்சி ஆர் ஆர்ஆர் பி எனி ஒன் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்களானா இந்த ரெண்டு கேட்டகிரிலும் பார்த்தீங்களானா ஃபஸ்ட்டு மைனஸ் மார்க் இருக்குதுன்றதே தெரியாது ஓகேவா மைனஸ் மார்க் இருக்குதுன்ற தெரியாதனால என்ன பண்ணுவோம் எல்லா கொஷனுமே வந்து ஷேடோ பண்ணிட்டு வந்துடுவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நல்லா படிச்சிருந்தாலும் இந்த மைனஸ் ஒரு சிலது வந்து தவறு தெரியாததுக்கு வந்து நம்ம தப்பாக ஆன்சர் போது நம்மளுக்கு என்ன பண்ணும் மார்க் மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஸோ அப்போ அதில் தோல்வி போது ஸோ இதுலேருந்து இனிமேல் நம்ம அந்த தப்பாக செய்யக்கூடாது நெக்ஸ்ட் முறை படித்து பாஸ் பண்ணணும் அவங்க தான் புத்திசாலி ஓகேவா மறுபடியும் மறுபடியும் ஸோ மைனஸ் மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து கொஷினை போட்டால் மைனஸ் மார்க் ஒரு தவறான கொஷின் போட்டால் மைனஸ் மார்க் வருதுன்னு தெரிஞ்சால் மறுபடியும் ஷேர்ட் பண்ணால் அது புத்திசால கிடையா கிடையாது ஓகேங்களா மாதிரி இந்த டிஎன்பியில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் ஷேடோ பண்ணுவாங்க ஒன்றாவது கொஷன் வச்சுக்கோங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் தெரியாத இருக்கும் அடுத்து மூணாவது கொஷ்ஷின் ஷேர்ட் பண்ணிட்டுருப்பாங்க ஏதோ ஒன்று ஷேர்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது மறுபடியும் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அல்லது வந்து தேர்டு கொஷ்டில் போய் கரெக்டாக வந்து ஷேர்ட் பண்ணிப்பாங்க இப்போ வந்து இந்த கொஸ்டின்கான ஆன்சரும் போச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் போச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு தோல்வியை சந்தித்தா நிறையா ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தோல்வியிலேருந்து நிறைய பேர் வந்து வெற்றியை கண்டிருக்காங்க ஸோ ஓகேவா அதனால் மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகிறான்றத இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஸோ இதனால் வந்து நீங்கள் யாரும் தோல்வியை சந்திங்கன்னெல்லாம் சொல்லவில்லை இன்கேஸ் தோல்வியை தோல்வியை தளிவு இருக்கிறவங்க ஸோ ஈராப்டர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக அந்த வருஷத்தில் ஒரே எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா போகலாம் பாருங்க டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் ஓகேவா ஸோ மின்னோட்டம்ன்றத நம்ம வந்து ஒரு டெஃபினேஷனாக பார்க்கலாம் ஓகேவா நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன் ஒரு டைம் கொஷின் போடுவேன் ஒரு டைம் ஒரு டைம் வந்து நோட்ஸ் கொடுத்துட்டு கீழே கொஷின் போடுவேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே தயாரிக்கும் கொஷின் கொடுத்தா கொஷின் கான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் இன் கேஸ் வந்து கண்டென்ட்டாக கொடுத்தா கண்டென்ட்டில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கணும் ஓகேங்களா நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்கான டெஃபினிஷன்னா தமிழில் சொல்ல போகணும் எதுக்கான டெஃபினேஷன்னா மின்னோட்டம் எதுக்கான டெஃபினேஷன்னா மின்னோட்டத்துக்கான டெஃபினிஷன் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் இதில் பாருங்கள் சிம்பிளாக சொல்லுவோம் மின்னோட்டத்தின் எஸ்ஸை அலகு என்னன்னு கேட்டால் மின்னோட்டத்தின் எஸை அலகு என்ன சொல்லுவோம் மின்னோட்டத்தின் எல்லாம் எஸ்ஐ அலகு ஆம்பியர் அது அதிக பாருங்கள் மின்னூட்டத்தின் 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 எஸை அலகுன்னு பார்த்தீங்கன்னா மின்னூட்டத்துக்கு எஸ் மின்னூட்டத்துக்கு அழகு இருக்குது ஓகேவா மின்னூட்டத்தின் எசை அலகு பார்த்தீங்கன்னா கூலும் ஓகேவா ஸோ இது ஒரு கொஷின்னு இது ஒரு கொஷின் இது மாதிரி தாங்க உங்களுக்கு சிம்பிளாக வரும் ரொம்பலாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை மின் கூலம் கூலும் மின்னோட்டம்னா ஆம்பியர் மின்னூட்டங்களின் ஓட்டம் தான் என்னான்னு சொல்லுவாங்க மின் ஓட்டம்னு சொல்லுவாங்க ஓகேவா மின்னூட்டங்களின் ஓட்டம் தான் மின்னோட்டம்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றுத்துக்காக சொல்கிறேன் ஓகேவா ஏங்க பாருங்கள் ஐ ஃபார் என்னது கரண்ட் ஓகேவா கியூஃபார் வந்து என்னது இது வந்து மின்னூட்டம் ஓகேவா மின்னூட்டம் ஓகேவா மின்னூட்டம் அடுத்து டி பார் டைம் ஓகே இது என்னன்னா மின் ஊட்டம் இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறேன் இஃப் ஏ நெட் சார்ஜ் ஓகேவா இஃப் ஏ நெட் சார்ஜ் க்யூ ப்ராசஸ் த்ரூ எனி கிராஸ் செக்ஷன் ஓகேவா ஒரு குறுக்கு வெட்டு பறப்பு இப்போ ஃபுல்லாக படிச்சுட்டு சொல்ல பாருங்கள் ஓகேவா என்னது எனி க்ராஸ் a conductor எ கண்டக்டர் இன் டைம் the தென் தி கரண்ட் ஃபோ ஃபுளோயிங் ஓகேவா ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர் q ஓகேவா ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட்டுனா கியூ q மின்னூட்டம்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா மின்னூட்டம்னா கியூ டைம்முன்னா காலம்னா t ஸோ மின்னூட்டம் க்யூ காலம் டி ஒரு கடத்தியில் ஓகேவா ஒரு கட ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட கடத்தியின் வழியே பாய்வது தான் என்னான்னு சொல்கிறாங்கன்னா மின்னோட்டம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இதை நீங்கள் இன்கேஸ் இதில் டெஃபினேஷன் வேணும்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஐ கரண்ட்டு ஓகேவா ஐன்றது கரண்ட்டு க்யூன்றது மின்னூட்டம் இது வந்து மின்னோட்டங்க இது வந்து என்னது மின்னோட்டம் என்னது மின்னோட்டம் இது மின்னூட்டம் இது வந்து காலம் ஓகேவா ஸோ ஒரு குறுக்கப்பட்ட பரப்பின் வழியே பாயும் மின்னூட்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் அதன் வழியே செல்லும் ஓகேவா கடைத்தின் வழியே செல்வது தான் என்னன்னு சொல்கிறாங்க மின்னோட்டம் சொல்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி பாருங்கள் இந்த சொல்லியிருக்கோம் பாருங்கள் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இஸ் ஆம்பியர் இதில் இன்னொரு விஷயம் பார்த்துக்கோங்க இந்த எஸ்ஐ யூனிட் எழுதும்போது எப்போ எழுதுனாலும் சரி ஒரு இப்போ எதை கண்டுபிடிச்சாரோ ஓகேவா இப்போ ஒரு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாருன்னா பாஸ்கல் வந்து பாஸ்கல் விதியை கண்டுபிடிச்சாரா அப்போ பா அவர் பாஸ்கல்னு ஃபுல் நேம் போது நம்ம கேப்சுலாக்ஸில் எழுதக்கூடாது ஸ்மால் லெட்டரில் தான் எழுதுறோம் ஓகேவா இது எஸ்ஐ யூனிட்டை எழுதுறதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது ஓகேவா நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அப்போ ஆம்பியர் ஓகேவா ஆம்பியர்னு இந்த பெரிய எழுத்து போட்டால் அது தப்பு ஓகேவா ஆனால் சிம்பிளை யூஸ் பண்ணுறம்போது நம்ம பெரிய எழுத்தை யூஸ் பண்ணலாம் ஓகேவா இதை உங்களுக்கு கொஷினாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஓகேவா அப்போ தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிஸ் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர் அதனுடைய சிம்பிள் வந்து என்னது ஏ ஓகேவா ஸோ ஒன் ஆம்பியர்ன்றதை எவ்வளோ எழுதுறாங்க பாத்தீங்கன்னா ஒன் ஆம்பியர்ன்றத எவ்வளோ எழுதுறாங்க அந்த கூலும்ன்றது என்னது மின்னூட்டம் கூலும்ன்றது மின்னூட்டம் செகண்ட்ன்றது வந்து செகண்ட்ன்றது என்னது காலம் ஓகேங்களா அப்போ ஒரு ஆம்பியர் ஈக்குவல் கொல்ட்டு ஒன் கூலும் பை ஒன் காலம் அல்லது வினாடின்னு சொல்லலாம் ஓகேவா செகண்டுன்னு சொல்லலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து கரண்ட்டுக்கான டெஃபினேஷன் ஓகேங்களா ஸோ உங்கள் இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள் அடுத்தது வோல்ட்டு ஓகேவா அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு சொல்லுவோம் மின்னழுத்த வேறுபாடு என்னான்னு சொல்லுவோம் மின்னழுத்த என்ன அழகு வோல்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்த மாதிரி தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தி பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் ஓகேவா தி பொட்டன்ஷியல் பிட்வீன் சி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட்ஸ் இஸ் ஒன் வோல்ட் இஃப் ஒன் ஜூல் ஆஃப் ஒர்க் இஸ் டன் இன் மூவிங் ஏ ஒன் கூலும் ஆஃப் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் அகைன்ஸ்டு த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன சொல்ல வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூலும் ஓகேவா ஒரு கூழும் நேர்மின்னோட்டத்தை ஒரு கூழும் நேர்மின்னோட்டத்தை மின்விசைக்கு மின்விசைக்கு எதிராக செயல்படுத்தும்போது ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு போகும்போது அதனால் செய்யப்படும் வேலையின் அளவு ஒரு ஜூல் ஓகேவா ஒரு வோல்ட் அந்த இரு முள் இரு புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு வோல்ட்டுன்னு சொல்கிறான் இரு புள்ளிகளுக்கு ஓகேவா ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன சொல்கிறான் வோல்ட்டுன்னு சொல்கிறான் ஓகேவா ஒரு ஒன் பாயிண்ட் டூ அனதர் பாயிண்ட் இதை நோட் பண்ணியாங்க ஒன் பாயிண்ட் டூ அனதர் பாயிண்ட் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு செல்லும் போது மின் விசைக்கு எதிராக செயல்படுது அகைன்ஸ்ட் ஓகேவா செயல்படுறது செயல்படுறதா எலக்ட்ரானிக் ஃபோர்ஸ் என்ன சொல்றோன்னா வோல்ட் சொல்றான் அடுத்தது தி எஸ்ஐ யூனிட் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் ஆர் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் இஸ் வோல்ட் ஓகேவா மின் இந்த என்ன சொல்லுவாங்க மின்னழுத்த வேறுபாடு எதனுடைய அழகுனா ஓல்ட்டுனுடைய அழகு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த ஓல்ட்டு குறி சிம்பிள் என்ன சொல்லுவோம் வீன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன் வோல்ட் ஈக்குவல்டு ஒன் வோல்ட் ஈக்வல் ஒன் ஜூல் ஒன் கூலும் ஓகேவா ஒன் ஒன் வோல்ட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க ஒன் வோல்ட் ஈக்குவல் டு ஒன் வேல்ட் ஈக்குவல் டு ஒன் ஜூல் ஒன் கூலும் இதுதான் என்ன சொல்கிறாங்க வோல்ட்டு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ மின்னழுத்த வேறுபாடின்னால் என்ன சொல்லணும்னா வோல்ட்டுன்னு சொல்லணும் ஓகேங்களா ஸோ இதுக்கான டெஃபினேஷன் புரிஞ்சிச்சுங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள் இன்கேஸ் வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் வேணால் எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை தவிர்த்தெல்லாம் வேற வேறு கேட்க மாட்டாங்க ஓகே அடுத்து ஓம்ஸ்லா பாருங்கள் ஓம்ஸ்லாக்கு வந்து நான் டெஃபினேஷன் கொடுக்கல இது வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன் ஓம் விதி பார்த்தீங்களா மாறாத வெப்பநிலையில் மாறாத வெப்பநிலைகள் ஓகேவா மாறாத வெப்பநிலைகள் மாறாத வெப்பநிலையில் கடைத்து ஒன்றின் வழியே பாயும் மின்னூட்டம் அம்முனைகளுக்கிடையே அம்முனைகளுக்கிடையே மின்னழுத்த அழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் இருக்கும் மின் அழுத்த வேறுபாட்டிற்கு எந்த தகவல் இருக்கும்னா நேர்த்தகவில் இருக்கும் நேர்த்தகவில் இருக்கும் ஓகேவா சோ இதைதான் சொல்ற மாதிரி கரண்ட்டு அண்டு பொட்டன்சியல் டிஃப்ரெண்ட் ஓகேவா இப்ப பாருங்களேன் இது எப்படி எழுதலாம்னா இப்ப வந்து பொட்டன்சியல் டிஃப்ரெண்ட் மின் அழுத்த வேறுபாடுன்னு சொன்னோமா மின் அழுத்த வேறுபாடு என்னது வோல்ட் சொன்னோமா அடுத்தது கரண்ட்டுக்கு என்ன சொல்லுவோம் ஐன்னு சொல்லுவோமா ஸோ அதை தான் எழுதியிருக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் வி இஸ் டு ஐஆர் அடுத்து வந்து என்ன சொல்லுங்கன்னா ஆறு இஸ் த ஆறு என்ன சொல்லியிருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க ஆறு என்ன சொல்லியிருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் அடுத்தது இந்த கான்சனண்ட்டில் ஓகேவா மாறிலின்னு சொல்லுவாங்க ஸோ ஒன் ஐ பை வி ஈக்குவல் டு மாரிலி ஸோ இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இதில் எந்த வாய்ப்பு எடுக்கக்கூடிய ஐ இஸ் இது வி இஸ் ஈக்குவல் டு எழுதலாம் ஓகேவா அடுத்து ஒன் பை அஜி ஐ பை வி ஈக்குவல் டு எழுதலாம் ஓகேவா உங்களுக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா ஆப்ஷனில் என்ன கொடுக்குறோங்களோ அதை பற்றி பார்த்துக்கோங்க அதை பற்றி கரெக்டாக பார்த்து போட்டுருங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மின்தடையின் அழகு ஓகேவா இப்போ மின் மின்தடையின் அழகு என்னன்னு சொல்லுவோம் அப்படிலாம் மின்தடையின் அழகு தான் ஓகேவா மின்தடையின் யூனிட் ஓகேவா யூனிட் ஆஃப் மின்தடை ரெசிஸ்டன்ட் ஓகேவா மின்தடையின் அழகு என்னன்னு சொல்லுவோம் ஓம்னு சொல்லுவோம் ஓமுகான சிம்பல் இது தான் ஓகேங்களா அடுத்தது ஒன் ஓம் ஈக்குவல்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன் ஓம் ஈக்குவல்ட்டு ஒன் வோல்ட் டிவிட் பை ஒன் ஆம்பியர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள் அடுத்து வந்து காம்ஃபனன்ட் அண்ட் தி யூஸ் ஆஃப் த காஃபனண்ட் சிம்பல் யூஸ்டு இந்த எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு சில டைமில் இந்த சிம்பிள் கொடுத்துட்டு கூட உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க ஒரு சில டைமில் சிம்பிள் கொடுத்துட்டு கூட கொஷின் கேட்குறாங்க அதனால தான் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ரெசிஸ்டர் யூஸ் யூஸ்டு டு ஃபிக்ஸ் த மேக்னெட்டிவ் ஆஃப் த கரண்ட் த்ரூஇங் ஏ சர்க்கியூட் ஒரு மின் பாயும் மின்னோட்டத்தை அளக்கிறத ஒரு 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 பாயும் மின்னோட்டத்தை ஓகேவா ஸோ இந்த பார் இதுதான் எனது என்னது சிம்பிள் இதுக்கான சிம்பிள் ரெசிஸ்டர் அடுத்து வேரியபிள் ரெசிஸ்டர் ஆஃப் வேரியபிள் ரிசிஸ்டர் ஓகேவா யூஸ் டு த செலக்ட் த மேக்னடியூ ஆஃப் த கரண்ட் த்ரூ த ஷர்க்யூட் ஓகேங்களா ஸோ இது பார்த்துக்கோங்க இதுக்கான சிம்பல் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க அம்மீட்டர் அம்மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் டு மெசர் த கரண்ட் கரண்ட்டுனா என்னது மின்னோட்டம் ஓகேவா கரண்ட்டுனா என்னது மின்னோட்டம் மின்னோட்டத்தை ஆளாக பயன்படுவது வந்து அம்மீட்டர் ஓகேவா இந்த சிம்பிள் பாருங்கள் ஓகேவா ரெண்டு ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே ஏ போட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு இருக்கிறீங்க ஓகேங்களா அடுத்து வோல்ட் மீட்டர் எதுக்கு பயன் இதுலேருந்து ஒரு கொஷின் வருங்க ஹண்ட்ரட் பர்சென்ட்டு வேல்ட்டு மீட்டர் எதுக்கு பயன்படுது வோல்ட் மீட்டர் வந்து மின்னழுத்த வேறுபாடு ஃபோட்டான்ஷியல் டிஃப்ரெண்ட் ஓகேவா ஸோ மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாடு அடுத்து பார்த்தீங்களா கால்வனா மீட்டர் கால்வனா யூஸ் டு இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஓகேவா ஓகேவா இது வந்து என்ன கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது மீட்டர் டைரெக்ஷனில் வந்து கரண்ட்டாக கண்டுபிடிக்கிறது ஓகேவா அடுத்தது ஏ ஏ டயோடு ஓகேவா ஏ டயோடு ஆஸ் த வேரியஸ் யூஸ் விச் விச் யூ வில் ஸ்டடி இன் ஹையர் கிளாஸஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் லெவன்த்து டுவெல்த்தில் படிப்பீங்க ஸோ இந்த மாதிரி டயோடெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டாப்பிக்கே வரும் ஓகேங்களா ஸோ இது பார்த்துக்கோங்க ஸோ இது அடுத்தது எல்இடி ஏ எல்இடி ஆர்ஸ் வேரியஸ் யூஸ் விச் யூ வில் ஸ்டடி இன் ஹையர் கிளாஸ் ஓகே இதை பற்றியும் நம்ம என்ன பண்ணுவோம் ஹையர் கிளாஸில் வந்து தெளிவாக படிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ இதை இந்த சிம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்காக தான் இந்த டைக்ராம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மோஸ்ட்லி என்னா அது அம்மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது வேல்ட் மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது கால்வான மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்பான் ஓகேங்களா அடுத்து க்ரௌண்ட் கனிஷன் ஓகேவா யூஸ் டு ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு தி எலக்ட்ரிக்கல் காம்ஃபோனன்ட் இட் ஆல்சோ சர்வீஸ் ஆஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் டூ மெஷர் த எலக்ட்ரிக் பொட்டென்சியல் ஓகேவா ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க இதில் தாங்க உங்களுக்கு கொஷின் வரும் பட் இருந்தாலும் நான் இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சரி பாருங்கள் நெக்ஸ்ட் போகலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க ரொம்ப 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 முக்கியமான கொஷின் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் ஓகேவா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட்டு இதில் இருக்குது நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் இருக்குது அடுத்து வந்து மெட்டீரியல் இருக்குது அடுத்து ரெஸ்டிவிட்டி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மின் தடை என்னன்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் மின் தடை தமிழில் சொல்கிற போது என்ன சொல்லுவோம் மின் தடை என்னன்னு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இதை வந்து மெட்டீரியலில் வந்து என்ன சொல்லுவோம் தமிழை பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பொருளின் தன்மை இது என்ன சொல்லுவோம் பொருளின் தன்மை அப்படின்ற மாதிரி பொருளின் தன்மைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ பாரு கண்டக்டர் ஓகேவா கண்டக்டர் கண்டக்டர்ஸ் கண்டக்டர்ஸ் என்ன சொல்லுதுன்னா காப்பர் காப்பரோட மின்தடை எண் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூன்ட்டு டண்டு தி ஃபவர் மைனஸ் எயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நான் இது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் டூ இருக்குது பார்த்தீங்களா சிக்ஸு ப்ளஸ் டூ எவ்வளோ ஆச்சு எயிட் ஆச்சு இந்த புள்ளிக்கு இந்தட்ட வந்துருக்கிறதுனால மைனஸ் எயிட்டுன்னு போட்டுக்கோங்க ஸோ காப்பர் ஓகேவா காப்பருக்கு வந்து இந்த ட்ரிக்ஸ் வச்சுக்கோங்க காப்பருக்கு வந்து நூற்றி அறுபத்ரெண்டு நியாம்பகம் வச்சுக்கோங்க நூற்றி அறுபத்திரெண்டு இன்ட்டு டெண்ட்டு தி ஃபவர் மைனஸ் எயிட் ஏன்னா இங்கே புள்ளி வச்சுக்கோங்கன்னா ஆறு ரெண்டு எட்டு ஸோ அது பத்தின் பத்து அடுக்க போடுற மைனஸ் எட்டுன்னு போட்டுக்கோங்க ஓகே ஓகேவா அடுத்து பாருங்க அடுத்து நிக்கல் நிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபோர் இன்ட்டு டெண்ட்டு தி ஃபவர் மைனஸ் எயிட் இதுக்கு எப்படி நியாம்பக வச்சுக்கிறாங்கன்னா புள்ளிக்கு அந்தாட்ட எயிட் வருதுங்களே ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க அப்படியே போட்டுக்கோங்க ஓகேவா நிக்கல்க்கு நிக்கல் ஓகேவா நிக்கல் எவ்வளோ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபோர் இன்ட்டு டெண்ட்டி ஃபோர் மைனஸ் எயிட் இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரிக்ஸாக வச்சு படிச்சுக்கோங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆப்ஷனை பார்த்து போடுற போதே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி இந்த நிக்கலுக்கு பாருங்கள் எத்தனை எழுத்து வருதுன்னா ஆறு எழுத்து வருது அப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து எத்தனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆறுன்னு ஸ்டார்ட் ஆகுன்னு நியம வச்சுக்கோங்க நிக்கலுக்கு எத்தனை எழுத்து வருதுன்னா டோட்டலி சிக்ஸ் லெட்டர்ஸ் ஓகேவா டோட்டலி சிக்ஸ் லெட்டர் அப்போ சிக்ஸில் ஸ்டார்ட் ஆகணும் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபோர் இன்ட்டு தி ஃபோர் மைனஸ் எயிட்டுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி காஃபர் காஃபரில் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு ஸ்டார்ட் ஆகணும் ஓகேவா அடுத்து குரோமியம் இது பாருங்கள் இது வந்து டுவெலில் ஸ்டார்ட் ஆகணும் ஓகேவா ஸ் டுவெலில் ஸ்டார்ட் ஆகணும் டுவெல் பாயிண்ட் நைன் இன்ட்டு தி ஃபோவர் மைனஸ் எயிட் ஓகேங்களா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப 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 முக்கியம் ஓகேங்களா அடுத்து பாரு அடுத்து கிளாஸ் ஓகேவா ட்வெண்ட்டி ஃபவர் டென் டு ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர்டீன் இன்சுலேட்டர் ஓகேவா அடுத்து வந்து ரப்பர் டென் தி ஃபவர் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபவர் சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஸோ இதை அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப 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 முக்கியமானதுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் போகலாம் பாருங்க எ சார்ஜ் ஆஃப் டுவெல் கூலும்ஸ் ஃபாலோஸ் த்ரூ எ பல்ஃப் இன் ஃபைவ் செகண்ட்ஸ் வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த பல்ஃப் என்ன சொல்கிறேன்னா கூலும் பன்னெண்டு எவ்வளோ கூலும் வந்து எவ்வளோனா கூலும் பன்னெண்டு கூலும் மின்னோட்டம் வந்து அஞ்சு வினாடியில் ஒரு கடைத்தியின் வழியாக போதும் ஓகேவா ஒரு மின் விளக்கின் வழியாக போதும் ஸோ அப்படி போகும்போது அதனுடைய கரண்ட்டுடைய அளவு எவ்வளோன்னு கேட்குறான் ஓகேவா இதுக்கு சொல்யூஷன் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்திங்களே ஐஇசி கோல்ட்டு ஐஇசி கோல்ட்டு க்யூ பை டி இப்போ கூலும் எதனுடைய கூலும் வந்து எவ்வளோ கூலும் வந்து டுவெல் டைம் எவ்வளோ ஃபைவ் செகண்ட்ஸ் ஓகேவா இதை அடித்தா நம்மளுக்கு என்ன வரும் ஓரஞ்சு ரெண்டு அஞ்சஞ்சு பத்து மீதி என்ன இருக்குது ரெண்டு இருக்குது அடங்காது புள்ளி வச்சுன்னு என்ன பண்ணுவோம் ஜீரோ சேர்த்தணும் அப்போ எவ்வளோ ஆகுது நம்மளுக்கு இருபது ஆகுதா அப்பா ஐநாங்கு எவ்வளோ இருபது தேர் ஃபோர் ஆன்சர் டூ ஃபாயிண்ட் ஃபோர் ஆம்ஸ்டாங் சி ஆம்பியர் டூ ஃபாயிண்ட் ஃபோர் ஆம்பியர் புரிஞ்சதுங்களா ஸோ இந்த கணக்கை ஏதோ எந்த ப்ராப் எந்த ஃபார்ம்ல வச்சு சால்வ் பண்ணுன்னா ஐ இஸ் நம்ம கரண்ட்டு ஓகேவா கரண்ட்டுக்காக நம்ம வச்சு நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம் ஏன்னா கியூவோட வேல்யூ கொடுத்துருக்கான் டியோட வேல்யூ கொடுத்துருக்கான் நீ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாவே முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க கண்டிப்பாக எஸ்எஸ்சியில் என்டிபிசிலலாம் இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறான் ஓகேங்களா சார் நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள் விச் காம்ஃபனன்ட் யூஸ்ட் டு த இண்டிகேட் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஓகேவா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் வந்து கரண்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டேன் மீட்டர் பார்த்திங்கன்னா எது மின்னோட்டம் ஓகேவா ஓல்ட் மீட்டர் மின் மின்தடை ஓகேவா இது ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்ட அளவோட விட பயன்படுவது அப்போ ஆன்சர் வந்து கால்வனா மீட்டர் ஆன்சர் வந்து கால்வனா மீட்டர் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ரொம்ப 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 வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகேவா ரொம்ப 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 முக்கியமானது விச் ஒன் இன்கரெக்ட் ஓகேவா ஒரு குதிரை திறனை ஒன் ஒன் ஆர்ஸ் பவர் ஈக்வல்ட்டு எவ்வளோன்னா எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் ஓகேவா ஸோ எவ்வளோன்னா எழுநூற்றி நாற்பத்தாறு ஒன் டாங்கி ஃபவர் வந்து டாங்கி ஃபவர்ன்னா டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அப்போ வந்து குதிரையின் திறனில் வந்து குதிரையின் திறனில் வந்து எவ்வளோ சொல்லலாம் குதிரையை போல் ஒரு மடங்கு ஆனால் குதிரையை எத்தனை மடங்கு ஹார்ஸ் வந்து ஹார்ஸ் வந்து த்ரீ மடங்கு டாங்கி வந்து ஒன் ஒரு மடங்கு ஓகேவா ஒன் டைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி அடுத்தது ஒரு க்ளோ வாட் அவர்ஸ் ஈக்வல்டு எவ்வளோன்னா தௌசண்ட் வாட் அவர் ஓகேவா ஒரு கிலோன்னா எவ்வளோன்னு சொல்லுவோம் ஆயிரம் கிலோகிராம்னு சொல்லுவோமா ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நியாபகம் வச்சோம் ஒரு கிலோ வாட் ஒரு கிலோ வாட் அவருன்ற போது வந்து தௌசண்ட் வாட் அவர் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எதுவுமே தவறு கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட் போலாம் பாருங்கள் இது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ ரொம்ப 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 முக்கியமானது நிக்ரோம் ஈஸிய கண்டக்டர் வித் ஹையஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு ஓகேவா இந்த நிக்ரோம் வந்து ஹையஸ்ட்டு வந்து ஹையஸ்ட்டு ரெசிஸ்டிவிட்டி ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென்டு தி பவர் மைனஸ் சிக்ஸ் இங்கே என்ன பண்ணோம் ஒன்று ப்ளஸ் அஞ்சு எவ்வளோ ஆறு அப்போ தி பவர் மைனஸ் சிக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது எதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு மேக்கிங் ஏ ஹீட் எலமெண்ட் ஓகேவா டெம்பரேச்சர்க்காக நம்ம இதை நிக்ரோமாக யூஸ் பண்ணுறோம் ஓகேவா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்க்காக யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதுவும் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேவா இந்த ஈக்குவல் ரெசிஸ்ட் ஈக்குவல் ரெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டெண்டர்த்தி ஃபோர் மைனஸ் சிக்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் போகலாம் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் அதே மாதிரி வந்து ஜூல்ஸ் ஓகேவா ஜூல் ஜூல் விதின்னு சொல்லுவான் ஜூல்லாம் இது பார்த்திங்கன்னா ஹெச்இசி கோல்ட்டு ஸ்கொயர் ஆர்டி அப்படின்னு எழுதலாம் அல்லது ஹச்இசி கோல்ட்டு விஐடி வி ஐடி அப்படின்னு எழுதலாம் ஸோ இது வந்து ஜூல் விதி ஜூல் வெப்ப விதின்னு சொல்லுவாங்கள்ல ஜூல் வெப்ப விதி ஓகேவா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி திறனின் அழகு என்னென்னா திறனின் அழகு மின் திறனின் அழகுன்னு அப்படின்னு சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் மின் திறனின் அழகு மின்திறனின் அழகு என்னென்னு பார்த்தீங்கன்னா அழகு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மின்திறனின் அழகு வாட் இதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொன்னதுல இருந்தாங்க கொஸ்டின் போகிறோம் ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம வீடுகளில் எவ்வளோ கரண்ட் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்ல வராங்க இதை வந்து டூ டுவெண்ட்டி வோல்ட் டூ 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 தேர்ட்டி வோல்ட் எங்கே இருக்கிறவங்க நம்ம இந்தியாவில் இருக்கவங்க ஓகேவா இன் இண்டியா டொமஸ்டிக் சர்க் இது சர்க்கியூட்ஸ் ஆர் சப்ரைடு வித் ஏ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆஃப் பொட்டன்சியல் எவ்வளோன்னா டூ டுவெண்ட்டி டூ இதெல்லாம் டூ டூ தேர்ட்டி வேல்ட் ஓகேவா அண்டு ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ஓகேவா அதிர்வெண்ணை எவ்வளோ பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஐம்பது ஹெச் தட் ஓகேவா ஸோ இன் யூகே அண்டு யுஎஸ்ஏ யூகே அண்டு யுஎஸ்சே இதில் எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தான் படுத்துகிறோம் ஒன் ஒன் டுவெண்ட்டி வால்ட்டு ஆனால் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஹெட்ஸில் ஃப்ரீக்குவென்சியில் பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஸோ தாங்க இந்த மின்னோடி வியெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது இது தாங்க ஓகேங்களா ஸோ இதில் இருந்து தாங்க கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா அது தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ